بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا، يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை. மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பிதஅத்துகள், ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இதற்கு முந்தைய ஜும்ஆ உரைகளில் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹுவை ஈமான் கொள்வதின் அடிப்படைகளை குறித்து குர்ஆன் சுன்னா ஒளியிலே சில செய்திகளை அறிந்து கொண்டோம். ஈமானின் ஆறு ருக்குன்களில் இரண்டாவதாக நாம் ஈமான் கொள்ள வேண்டியது அல் மலாயிகா, மலக்குமார்களை நம்பிக்கை கொள்வது, ஈமான் கொள்வது. மலக்கு என்றால் தமிழிலே நாம் வானவர்கள் என்று சொல்கின்றோம். இப்படி வானவர்கள் என்று சொல்வதற்கு ஒரு காரணமும் இருக்கின்றது. வானுலகத்திலே வாழக்கூடிய அந்த மலக்குமார்கள் வானத்திலிருந்து இறைவனுடைய கட்டளைகளை பூமிக்கு கொண்டு வருகிறார்கள். எனவே வானவர்கள் என்று மக்கள் அந்த படைப்பை அழைப்பதை பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதே வானவர்களை மாற்று மதத்தவர்களும் அவர்களுடைய இதிகாசங்களில் புராணங்களில் தேவதூதர்கள், அமரர்கள் என்றெல்லாம் அழைப்பதை பார்க்கின்றோம்.
ஒரு முஸ்லிமை பொறுத்த மட்டில் இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்தலாமா என்று சொன்னால், நிச்சயமாக கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை, ஹிந்துக்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை முஸ்லிம்கள் பயன்படுத்தக்கூடாது. காரணம், அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் பல கற்பனைகள், பல பொய்யான புராணங்கள் இருப்பதை பார்க்கின்றோம். ஆனால் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே அல் மலாயிகா அல் மலக் என்றுதான் பயன்படுத்துகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பி கௌமின் ஃபஹுவ மின்ஹு. யார் பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றார்களோ அவர்களும் அவர்களை சார்ந்தவர்கள். எனவே அந்த வார்த்தைகளில் கூட, ஹிந்துக்கள் கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகளை கூட நாம் என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்திவிடக் கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அல் மலாயிகா, இதனுடைய ஒருமை, அல் மலாயிகா என்பது பன்மையான வார்த்தை, இதனுடைய ஒருமை மலக், இதனுடைய மூலச்சொல் மலக், பிறகு ஹம்சா விழுந்து மலக் என்று மாறியது. இதனுடைய அடிப்படையான அந்த சொற்களை பார்க்கும்போது மலக், அல் மலக்கா, வல் மலஅக்கா என்றெல்லாம் இதனுடைய வேர்ச்சொல்களை பார்க்க முடிகிறது. இதுக்கு என்ன அர்த்தம், சரியான பொருள் என்னவென்றால், அர்ரிசாலா, அதாவது லிஅன்னஹு யுபல்லிகு அனில்லாஹி அஸ்ஸ வஜல் மா உர்சில பிஹி இலா மன் ஷா மின் கல்கிஹி. தன்னுடைய படைப்புகளில் அல்லாஹ் யாருக்கு தன்னுடைய தூது செய்தியை எத்தி வைக்க வேண்டும் என்று நாடுகின்றானோ அவர்களுக்கு இந்த மலக்குமார்களின் மூலமாக அந்த தூது செய்தியை எத்தி வைக்கின்றான். எனவே அல் மலக் என்பதற்கு ரிசாலா, தூதர் என்ற மொழிபெயர்ப்பை பார்க்கின்றோம். இதுதான் சரியான பொருளும் கூட. அப்ப மலக்குமார்கள் என்பவர்கள் அல்லாஹுடைய தூதர்கள், அல்லாஹுவின் புறத்திலிருந்து அவன் நாடிய படைப்பினங்களுக்கு அல்லாஹுவின் செய்தியை கொண்டு சேர்க்கக்கூடியவர்கள், எத்தி வைக்கக்கூடியவர்கள் என்பதை பார்க்கின்றோம். திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா 35வது அத்தியாயத்தினுடைய முதலாவது வசனத்திலே சொல்கின்றான், ஜாஇலில் மலாயிகத்தி ருசுலா, மலக்குமார்களை நாம் தூதர்களாக ஆக்கி இருக்கின்றோம். உலி அஜ்னிஹத்தின் மத்னா வ சுலாத வ ருபா வ யஸீது ஃபில் கல்கி மா யஷாஉ இன்ன அல்லாஹ் அலா குல்லி ஷைன் கதீர். இந்த மலக்குமார்களுக்கு அல்லாஹு தஆலா இரண்டு இரண்டான, மும்மூன்றான, நன்னான்கான இறக்கைகளையும் வைத்திருக்கின்றான். தான் நாடிய படைப்பிற்கு அல்லாஹ் அதிகப்படுத்துகின்றான். அல்லாஹ் அனைத்தின் மீது பேராற்றல் உடையவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அப்ப இந்த வசனத்திலே மலக்குமார்கள் என்பவர்கள் தூதர்கள், அந்த மலக்குமார்களுக்கு இறக்கைகளும் உண்டு என்ற ஒரு செய்தியை இந்த வசனத்தின் மூலம் நான் புரிந்து கொள்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் எந்த உருவத்திலே படைக்கப்பட்டார்களோ அந்த உருவத்திலே பார்த்திருக்கின்றார்கள். வானம் பூமியை அடைக்கின்ற அளவுக்கு 600 இறக்கைகளை உடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 600 இறக்கைகள் இருந்தது என்று ஸஹீஹுல் புகாரியில இந்த செய்தி இடம்பெறுவதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதுபோன்று அல் மலக் என்பதற்கு அதிகாரமுடையவர், ஆட்சி அதிகாரம் என்ற ஒரு பொருளையும் அறிஞர்கள் கொடுக்கின்றார்கள். மலக்குமார்களுக்கு அல்லாஹு தஆலா சில பணிகளை, சில பொறுப்புகளை கொடுத்திருக்கின்றான். படைப்பினங்கள் மீது அல்லாஹு தஆலா சில பொறுப்புகளை மலக்குமார்களுக்கு கொடுத்திருக்கின்றான். அதனால இந்த மலக்குகளுக்கு காரியங்களை நிர்வகிக்க கூடியவர்கள், அதிகாரம் கொண்டவர்களாக இருக்கின்ற காரணத்தினாலும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது என்பதையும் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸ், ஜிப்ரீல் என்கின்ற அந்த ஹதீஸ்ல
فأخبرني عن الإيمان ஈமானை குறித்து நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனித உருவத்திலே வருகை தந்து சஹாபாக்களுக்கு மார்க்கத்தின் அடிப்படைகளை கற்றுக் கொடுக்கும் போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன் துமினு பில்லாஹ் அல்லாஹுவை ஈமான் கொள்வது வ மலாயிக்கத்திஹி அவனுடைய மலக்குகளை ஈமான் கொள்வது வேதங்களை ஈமான் கொள்வது தூதர்களை ஈமான் கொள்வது மறுமை நாளை நம்பிக்கை கொள்வது நன்மை தீமையாவும் அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தான் நடைபெறுகின்றது என்ற அந்த கவாக்கதிரை நம்பிக்கை கொள்வது என்று இந்த ஆறு அடிப்படைகளையும் என்ன செய்யறாங்க அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக கற்றுக் கொடுக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மலக்குமார்களை ஈமான் கொள்வது நம்முடைய நம்பிக்கையின் இரண்டாவது முக்கியமான தூண். யார் மலக்குமார்களை ஈமான் கொள்ளவில்லையோ, நம்பிக்கை கொள்ளவில்லையோ, அவர்களுடைய ஈமான் பாழாகிவிடும். அவர்கள் இஸ்லாமிய வட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு விடுவார்கள். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி, இந்த தூதர் அல்லாஹுவின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டதை நம்பிக்கை கொள்கின்றார். வல் முஃமினூன், மூமின்களும் நம்பிக்கை கொள்கின்றார்கள். குல்லுன் ஆமன பில்லாஹி, அனைவரும் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்கின்றார்கள். வ மலாயிக்கத்தை, அல்லாஹுடைய மலக்குமார்களை நம்பிக்கை கொள்கின்றார்கள். வ குதுபிஹி, அவனுடைய வேதங்களை நம்பிக்கை கொள்கின்றார்கள். வ ருசுலிஹி, அவனுடைய தூதர்களை நம்பிக்கை கொள்கின்றார்கள். லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலிஹி, தூதர்களில் எவரையும் நாங்கள் பிரித்து பார்க்க மாட்டோம். வகாலு சமிஅனா வாத்தனா, கேட்டோம் கட்டுப்பட்டோம். உஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 285வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அதுபோன்று இரண்டாவது அத்தியாயத்தின் 177வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், லைஸல் பிர்ர அன் துவல்லு உஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிப், கிழக்கிலோ மேற்கிலோ உங்களுடைய முகங்களை திருப்பிக் கொள்வதில் நன்மை என்பது இல்லை. வலாக்கின்னல் பிர்ர, ஆனால் நன்மை என்பது எதில் இருக்கிறது தெரியுமா? மன் ஆமன பில்லாஹி, யார் அல்லாஹுவை ஈமான் கொள்கின்றார்களோ, வல் யௌமில் ஆகிர், மறுமையை ஈமான் கொள்கின்றார்களோ, வல் மலாயிகா, மலக்குமார்களை ஈமான் கொள்கின்றார்களோ, வல் கிதாபி, வேதத்தை ஈமான் கொள்கின்றார்களோ, வன் நபியீன, நபிமார்களை ஈமான் கொள்கின்றார்களோ, வ ஆத்தல் மால அலா ஹுப்பிஹி தவில் குர்பா வல் யதாமா வல் மசாகீன வப்னஸ் ஸபீல் வஸ்ஸாயிலீன வஃபிர் ரிகாப் வஅகாமு ஸ்ஸலா வஆத்து ஸக்கா வல் மூஃபூன பிஅஹ்திஹிம், தொடர்ந்து அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், அதாவது நெருங்கிய உறவினர்களுக்கு உதவி செய்வது, அனாதைகளுக்கு உதவி செய்வது, ஏழைகளுக்கு உதவி செய்வது, வழிப்போக்கர்களுக்கு உதவி செய்வது, அடிமைகளை உரிமை விடுவதற்கு உதவி செய்வது, தொழுகையை நிலைநாட்டுவது, ஜக்காத்தை கொடுப்பது, உடன்படிக்கைகளை நிறைவேற்றுவது என்று இதில்தான் நன்மை இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தில் சொல்லி வருகின்றான். அப்ப இதுல அடிப்படையான விஷயம், நம்முடைய தலைப்போடு தொடர்புடைய விஷயம், வல் மலாயிகா, மலக்குமார்களை நம்பிக்கை கொள்வது, மலக்குமார்களை ஈமான் கொள்வது, அதில்தான் நன்மை இருக்கின்றது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த மலக்குமார்கள் எதன் மூலம் படைக்கப்பட்டார்கள்? ஒளியின் மூலமாக படைக்கப்பட்டார்கள். வஹும் இபாதும் முக்ரமூன், குர்ஆனிலே அல்லாஹ் மலக்குமார்களை பற்றி சொல்லும் போது அவர்கள் கண்ணியமான அடியார்கள். லா யஸூன அல்லாஹ மா அமரஹும், அல்லாஹுடைய கட்டளைக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு எதை கட்டளையிடுகின்றானோ அதை செய்து முடிப்பவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இவர்கள் சாப்பிட மாட்டார்கள், குடிக்க மாட்டார்கள், தூங்க மாட்டார்கள், ஓய்வெடுக்க மாட்டார்கள். இவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? அல்லாஹுவை தவிர இவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்று யாராலும் வரையறுத்து சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அதிகமான எண்ணிக்கை உடையவர்கள் இந்த மலக்குமார்கள். நம்முடைய பிந்தைய உரைகளில் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வாரங்களில் மலக்குமார்களுடைய எண்ணிக்கை சம்பந்தமான சில செய்திகளை அறிய இருக்கின்றோம். அதுபோன்று இந்த மலக்குமார்கள் அல்லாஹுடைய அடியார்களில்
அவன் நாடியவர்களுக்கு முன்னிலையிலே தோற்றம் அளித்திருக்கின்றார்கள். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் ஹதீஸ் ஜிப்ரீலை நாம் சொல்லலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மனித உருவிலே வந்து மார்க்கத்தின் அடிப்படைகளை கற்றுக் கொடுக்கின்றார்கள். அதுபோன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தையை கொண்டு சுபச்செய்தி சொல்வதற்காகவும், லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தை அழிப்பதற்காகவும் மலக்குமார்கள் மனித உருவிலே வருகை தந்தார்கள் என்று குர்ஆன் நமக்கு சொல்கின்றது. அப்ப மலக்குமார்கள் உருமாற்றத்தோடு வேறொரு உருவத்திலும் இந்த உலகத்திலே வருவார்கள் என்பதை இந்த நிகழ்வுகளின் மூலமாக நமக்கு புரிந்து கொள்ள முடிகின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும், வல் கிதாபில்லதீ நஸ்ஸல அலா ரசூலிஹி, இந்த தூதரின் மீது இறக்கப்பட்ட வேதத்தையும், வல் கிதாபில்லதீ அன்ஸல மின் கபல், இதற்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதங்களையும் நம்பிக்கை கொள்வார்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். வமை யக்ஃபுரு பில்லாஹ், வமை யக்ஃபுரு பில்லாஹ், யார் அல்லாஹுவை நிராகரிக்கின்றார்களோ, வமலாஇகத்தை, அல்லாஹுடைய தூதர்களை, அல்லாஹுடைய மலக்குகளை நிராகரிக்கின்றார்களோ, வகுதுபிஹி, அவனுடைய வேதங்களை நிராகரிக்கின்றார்களோ, வருசுலிஹி, அவனுடைய தூதர்களை நிராகரிக்கின்றார்களோ, வல்யௌமில் ஆகிர், மறுமையை நிராகரிக்கின்றார்களோ, ஃபக்கது வல்ல வலாலம் பஈதா, அவர்கள் வெகு தூரமான வழிகேட்டிலே இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான்காவது அத்தியாயத்தினுடைய 136வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், மன் கான அதுவன் லில்லாஹி வ மலாஇகத்திஹி, யார் அல்லாஹ்வுக்கு விரோதியாக இருக்கின்றார்களோ, மலக்குமார்களுக்கு விரோதியாக இருக்கின்றார்களோ, வ ருஸுலிஹி, தூதர்களுக்கு விரோதியாக இருக்கின்றார்களோ, வ ஜிப்ரீல, ஜிப்ரீலுக்கு விரோதியாக இருக்கின்றார்களோ, வ மீகாயில, மீகாயிலுக்கு விரோதியாக இருக்கின்றார்களோ, இப்படிப்பட்ட காஃபிர்களுக்கு அல்லாஹ்வும் விரோதி என்று அல்லாஹு தஆலா இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 98வது வசனத்தை காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிம்ல 2996வது செய்தியாக இடம்பெறுகிறது. ஹுலிகத்துல் மலாயிகா மின் நூர், மலக்குமார்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். ஜின்கள் அவர்கள் நெருப்பினால் படைக்கப்பட்டவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் களிமண்ணினால் படைக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த மலக்குமார்களை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் பல இடங்களில் தனக்குரியவர்களாக அவன் அறிமுகப்படுத்துகின்றான். அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுத்திருப்பதை அந்த வசனங்களை படிக்கின்ற போது நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹு தஆலா சொல்றான், இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலல் நபி, அல்லாஹு மலக்குமார்களை தன்னோடு சேர்த்து சொல்கின்றான். இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹு தஆலா இந்த நபியின் மீது அருள் புரிகின்றான். வல் மலா வ மலாயிகத்துஹு, மலக்குமார்கள் நபிக்காக அருள் வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள். 33வது அத்தியாயத்தினுடைய 56வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான். 3வது அத்தியாயத்தின் 18வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹா இல்லா ஹுவ வல் மலாயிகா, வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்று அல்லாஹ் சான்று பகருகின்றான். மலக்குமார்களும் சான்று பகருகின்றார்கள், சாட்சி பகருகின்றார்கள் என்று அல்லாஹு தஆலா தன்னோடு மலக்குமார்களை சேர்த்து சொல்கின்றான். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், லாக்கினில்லாஹு யஷஹது பிமா அன்ஸல இலைக, நபியே, உம்மீது இறக்கப்பட்ட இந்த வேதத்தை அல்லாஹு சான்று பகருகின்றான். அன்ஸலஹு பிஇல்மிஹி, அந்த வேதம் அவனுடைய அறிவு ஞானத்தோடு தான் இறக்கப்பட்டது. வல் மலாயிகத்து யஷஹதுன், மலக்குமார்களும் சான்று பகருகின்றார்கள். வகஃபா பில்லாஹி ஷஹீதா, நான்காவது அத்தியாயத்தினுடைய 166வது வசனம். இப்படி அல்லாஹு ரப்பல் ஆலமீன் பல இடங்களில் மலக்குமார்களை தன்னோடு இணைத்து சொல்கின்றான், தன்னோடு சேர்த்து சொல்கின்றான் என்பதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மறுமை நாளில் நடைபெறுகின்ற நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகளில்
மலக்குமார்களுடைய அந்த இடங்கள் என்பது மிக முக்கியமானவை. அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, உம்முடைய இறைவன் வருவான், மலக்குமார்கள் அணிவகுத்து வர உங்களுடைய இறைவன் வருவான் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்ப மலக்குமார்கள் அணிவகுத்து வருவார்கள் மறுமையிலே என்ற செய்தியை அல்லாஹு 89வது அத்தியாயத்தினுடைய 22வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். யௌம யகூமு ரூஹு வல் மலாயிக்கத்து ஸஃபன் லா யதகல்லமூன் இல்லா மன் அதின லஹு ரஹ்மான் வகால ஸவாபா. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் மலக்குமார்களும் அணியணியாக வரிசையாக நிற்கக்கூடிய அந்த நாளில் யாருமே பேசுவதற்கு முற்பட மாட்டார்கள். அர் ரஹ்மான் இல்லா மன் அதின லஹு ரஹ்மான், ரஹ்மான் யாருக்கு அனுமதி கொடுத்தானோ அவர்களை தவிர. அல்லாஹு தஆலா மறுமையில மலக்குமார்களின் அந்த இடங்களை திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் குறிப்பிட்டு சொல்கின்றான். மலக்குமார்கள் அல்லாஹுடைய அரிஷை சுற்றிலும் நிற்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். தங்களுடைய இறைவனை அவர்கள் தஸ்பீஹ் செய்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு மத்தியில் சத்தியத்தை கொண்டு உண்மையை கொண்டு தீர்ப்பளிப்பான். அகில உலகங்களை படைத்து பரிபாலித்து ரட்சிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லப்படும். வயோம தஷக்கக்கு ஸமா பில் கமாமி வனுஸ்லல் மலாயிக்கது தன்ஸீலா. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வானத்தினுடைய மேகங்களால் பிளக்கப்பட்டு அந்த நாளில் வானவர்கள் கூட்டம் கூட்டமாக இறங்குவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். ஹல் யன்ஸுரூன இல்லா அன் யாத்தியஹுமுல்லாஹு ஃபீ துலலின் மினல் கமாமி وَالْمَلَائِكَةُ وَقُضِيَ الْأَمْرُ وَإِلَى اللَّهِ تُرْجَعُ الْأُمُورُ. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், இவ்வளவு தெளிவான வசனங்களை அவர்கள் நிராகரிக்கின்றார்களே. அல்லாஹும் மலக்குமார்களும் மேகத்தின் நிழல்களில் அவர்களிடத்திலே வந்து அவர்கள் அழிந்து அவர்களின் வேலையை முடிப்பதை தவிர அவர்கள் வேறு எதை எதிர்பார்க்கிறார்கள்? இப்படி மறுமையில் நடைபெறுகின்ற நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகளில் மலக்குமார்களின் இடங்கள் மிக முக்கியமானவை என்பதை பல்வேறு வசனங்களில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மலக்குமார்களை குறித்து இந்த சமூகத்திலே பல்வேறு விதமான தவறான நம்பிக்கைகளும் என்ன செய்கின்றது, இடம்பெறுவதை பார்க்கின்றோம். இன்றைக்கும் நீங்கள் சமூகத்திலே கேட்டு பாருங்கள், உயிரை கைப்பற்றக்கூடிய வானவனுடைய பெயர் என்ன என்று கேட்டால் நம்முடைய சமூகத்திலே நிறைய மக்கள் சொல்வார்கள், அஸ்ராயில் அல்லது இஸ்ராயில் என்று சொல்வார்கள். தவறான நம்பிக்கை. குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான், ஒவ்வொருவருக்கும் உயிரை கைப்பற்றுவதற்காக மலக்குல் மௌத் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்றான். ஆனால் இன்றைக்கு தவறான நம்பிக்கை முஸ்லிம் சமூகத்திலே இருப்பதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அப்ப மலக்குமார்களை நம்பிக்கை கொள்வதன் மூலம் நாம் இந்த உரையிலே அறியக்கூடிய விஷயம், மலக்குமார்கள் அவர்கள் யார், எதன் மூலம் படைக்கப்பட்டவர்கள், அவர்கள் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான படைப்பு, அந்த மலக்குமார்களுக்கு அல்லாஹு தஆலா என்னென்ன பணிகளை கொடுத்திருக்கின்றான், என்னென்ன பொறுப்புகளுக்கு எத்தனை மலக்குமார்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், மலக்குமார்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு, இதையெல்லாம் என்ன செய்கின்றோம், ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மரணிக்கின்ற வரை மலக்கிற்கும் மனிதனுக்குமான தொடர்புகள் என்ன. நாம வந்து சும்மா சாதாரணமாக இல்லை, முழுக்க முழுக்க மலக்குமார்களுடைய கண்காணிப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் இந்த தலைப்பு. அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மலக்குமார்களை குறித்த செய்திகளை நாம் அடிப்படையை அறிந்து கொள்ள வேண்டும். அடிப்படைகளை கற்றுக்கொள்வது ஆமன்து பில்லா வ மலாஇகா, அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வதை எப்படி, அதனுடைய அடிப்படைகளை நாம் அறிந்து கொண்டுமோ அதுபோன்று மலக்குமார்கள் சம்பந்தமான அடிப்படைகளை கற்றுக்கொள்வது இது ஈமானி அடிப்படை. ருக்குனுல் ஈமான், அர்கானுல் ஈமான், ஈமானுடைய ருக்குன்களில் மிக இரண்டாவது முக்கியமான தூண். சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிழஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், எப்படி ஒரு வீட்டிற்கு தூண் என்பது மிக முக்கியமானதோ, அதில் ஒரு தூண் கலந்து விட்டாலும் எப்படி அந்த வீடு நிலை உடைந்து விடுமோ, அதுபோன்று மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த அர்கானுல் ஈமான், ருக்குனுல் ஈமான், இந்த ஈமானின் தூண்களை அறிந்து கொள்வது நம் மீது கடமையாக இருக்கிறது.
அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மார்க்கத்தின் அடிப்படைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக, அதை பெற மக்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிருவானாக என்று கூறி ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மலக்குமார்களை குறித்து திருமறை குர்ஆனில் பல்வேறு இடங்களிலே குறிப்பிடுகின்றான். எப்படி நம்முடைய சமூகத்திலே மலக்குமார்களை குறித்த தவறான ஒரு நம்பிக்கை இருக்கின்றதோ, எப்படி உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர் இஸ்ராயில் அல்லது அஸ்ராயில் என்ற ஒரு தவறான நம்பிக்கை இருக்கின்றதோ, அதுபோன்று அறியாமை கால ஜாஹிலியா கால மக்களிடத்திலும் மலக்குமார்களை குறித்த சில தவறான நம்பிக்கைகள் இருந்தது. அந்த தவறான நம்பிக்கைகளை குறித்து அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், மலக்குமார்கள் ரஹ்மானுடைய அந்த அடியார்கள், அவர்களை இவர்கள் எப்படி ஆக்கிவிட்டார்கள், இனாதன் பெண் மக்களாக ஆக்கிவிட்டார்கள். அஷஹிது ஹலகஹும் அஷஹிது ஹல்கஹும், இப்படி அந்த மலக்குமார்களை பெண் மக்களாக நாம் படைத்த நேரத்தில் இவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்களா? சதுக்தபு ஷஹாதத்துஹும் வயுஸ்அலூன், அவர்கள் இப்படி சொல்கின்றார்களே, இது பதிவு செய்யப்படும், இவர்கள் விசாரிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். 43 அத்தியாயத்தினுடைய 19 வசனம். அப்ப ஐயாமுல் ஜாஹிலியா கால மக்கள் மலக்குமார்களை குறித்த அவர்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது என்றால், மலக்குமார்கள் அல்லாஹுடைய பெண் மக்கள், அல்லாஹுடைய பெண் மக்கள் என்ற ஒரு தவறான நம்பிக்கை அவர்களிடத்தில் இருந்தது. எனவேதான் அல்லாஹ் கேட்கிறான், இப்படி மலக்குமார்களை பெண் மக்களாக நாம் படைத்த நேரத்திலே இவர்கள் அதை பார்த்து கொண்டிருந்தார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். யார் மறுமையை நம்பிக்கை வைக்கவில்லையோ அவர்கள்தான் பெயர்களை இந்த மலக்குமார்களுக்கு சூட்டுவார்கள். மறுமையின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள்தான் பெண் மக்களுக்குரிய பெயரை மலக்குமார்களுக்கு சூட்டுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இது குறித்து இவர்களுக்கு எந்த விதமான அறிவும் இல்லை. இவர்கள் பின்பற்றுவதெல்லாம் வீணான எண்ணத்தை தான் இவர்கள் பின்பற்றுகின்றார்கள், சந்தேகத்தை தான் இவர்கள் பின்பற்றுகின்றார்கள். இந்த வீணான எண்ணம், இந்த தவறான நம்பிக்கை, இந்த வீணான எண்ணம் ஒருபோதும் சத்தியத்தை நிலைப்பதை அது தடுத்துவிட முடியாது என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அதுபோன்று அல்லாஹு தஆலா கேட்கிறான், அவர்களிடத்தில் கேளுங்க, இறைவனுக்கு பெண் மக்களையும் அவர்களுக்கு ஆண் மக்களையும் அவர்கள் கற்பனை செய்கின்றார்களா? நாம் மலக்குகளை பெண்களாக படைத்தோம், அதற்கு இவர்கள் சாட்சிகளாக இருந்தார்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். அப்ப ஜாஹிலியா கால மக்களிடத்திலும் தவறான நம்பிக்கை இருந்தது. அதாவது மலக்குமார்கள் அல்லாஹுடைய பிள்ளைகள், மலக்குமார்கள் அல்லாஹுடைய பெண் மக்கள் என்ற தவறான நம்பிக்கை இருந்தது. அதையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சுட்டிக்காட்டுவதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்னும் அதிகமான தகவல்கள், மலக்குமார்களை குறித்த செய்திகள் திருமறை குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஏராளமாக இடம்பெறுவதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அந்த செய்திகளை வருகின்ற வாரங்களிலே தொடர்ச்சியாக நாம் அறிந்து கொள்வோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மார்க்கத்தின் அடிப்படைகளை கற்று அறியாத தெரியாத மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கிருவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.